அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம், இஸ்லாத்தின் அடிப்படையில் அந்த குர்ஆன் படித்த அந்த கருத்தின் அடிப்படையில் நான் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டு இஸ்லாம் வந்தாச்சு. வந்த பிறகு பெற்றோர்கள்கிட்ட இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லவே முடியலை. அவங்கக்கிட்ட நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் அவங்க நலிவு போயிடுறாங்க. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மக்களுக்கு எப்படி இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க, அதன் அடிப்படையில் எங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா எண்ணற்ற மக்கள் இருக்காங்க, இது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொருந்தும். நான் கேட்குற கேள்வி, ஏன்னா நான் ஆண்ற முறையில் வந்தாலும் பெண்ணின்ற முறையில் வந்தவங்களுக்கும் இதே கேள்விகள் நிறைய இருக்குது. பெற்றோர்கிட்ட நம்ம சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்கிற தத்துவத்தில் இல்லை. அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி இதை எடுத்து சொல்லலாம்? நிறைய மக்கள் நம்ம இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தீவிரவாதினியே நேரடியாக சொல்லியிருக்காங்க. அவங்களையும் நம்ம சமாளிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள பதிலை கொடுத்துட்டு தான் இருக்கோம். இவர்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறது? சகோதரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாத்தை படித்து புரிஞ்சு இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், இப்போ முஸ்லீமாக என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். முஸ்லீமானதற்கு பிறகு தீவிரவாதி பயங்கரவாதின்னு பல விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் பொய், இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கலை என்று அவர்களுக்கு பதில் சொல்வதோடு சேர்த்து, இஸ்லாத்தை ஏற்காத பெற்றோர்களுக்கு இஸ்லாம் பற்றி நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவு சொன்னாலும் அவங்க அந்த உண்மையை புரிந்து கொள்வதாக இல்லை. அப்போ இது போன்றவர்களுக்கு நாம் எப்படி அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது? ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க அதுக்குன்னு எதுவும் பிரத்யேகமான அணுகுமுறை இருக்கிறதா, வழிமுறை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. பிரத்யேகமான வழிமுறை என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தனிச்சு எதுவுமே சொல்லித்தரல. இஸ்லாத்தை பிற மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா. நபியே, உம்முடைய இறைவனை நோக்கி மக்களை நீங்கள் அழைப்பீராக, இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைங்க. எப்படி அழைக்கணும்? அல் ஹிக்மத் என்கிற ஞானத்துடன் மக்களை நீங்கள் அழைப்பீராக. ஒரு மௌஇதத்தில் ஹசனா, அழகிய அறிவுரைகளை சொல்லி உபதேசங்களை சொல்லி அவர்களை அழைப்பீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வழிமுறை அல் ஹிக்மத் என்கிற ஞானம். குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆனுடைய வசனங்கள் பல்வேறு இடங்களில் ஹிக்மத் என்று சொல்லப்பட்ட ஞானம், அதான் அல்லாஹ்வினுடைய ஒரு ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் நாம மக்கள் மத்தியில் ஞானத்துடன், அறிவு ஞானத்தோடு எந்த மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்ல வேண்டும் என்கிற சமய ஞானத்தோடு மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் இஸ்லாத்தை யாராக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், சொந்த பந்தங்களாக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும், இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கென்று உள்ள வழிமுறை அணுகுமுறையாக அல்லாஹ் சொல்வது என்ன? ஹிக்மத், ஞானம் இருக்கணும். எந்த ஞானம்? குர்ஆனினுடைய ஞானம், இஸ்லாம் பற்றிய ஞானம் என்பது ஒன்று. அதோடு சேர்த்து அறிவு ஞானத்தோடு ஒவ்வொரு மக்களையும் கவனித்து, அவர்களுடைய உணர்வுகளை கவனித்து, அவர்களினுடைய அறிவு திறன் என்ன, அவங்களுக்கு என்ன விஷயங்களை எடுத்து சொல்லணும், எப்படி சொல்லணும். இப்போ கிராமப்புற மக்கள் இருப்பாங்க, அவங்கள நம்ம சந்திக்கும் போது இலக்கிய நயத்தில் பேசி கொண்டிருந்தால் அவங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போ கிராமப்புற மக்களை நம்ம சந்திக்கும் போது அவங்களுடைய மொழியில், அவங்களுக்கு புரியக்கூடிய பாஷையில், எளிமையான முறையில் கருத்துக்களை சொல்ல வேண்டும். அதுவே ஒரு அறிவுசார் மக்களை பார்க்கும்போது, பல மக்கள் அறிவியல் விஞ்ஞானம் என்று பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதே போல் பெண்கள் உரிமை சார்ந்து சிந்திக்கக்கூடிய, பெண்ணுரிமைக்காக பாடுபடுபவன் அப்படிங்கிற ஒரு கருத்தில் இருப்பார்கள். அவங்களுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறது, இஸ்லாம் பெண்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறது, இந்த கோணத்தில் அவங்க அணுகும் பொழுது இஸ்லாத்தை மீதான ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சமயம் பார்த்து, ஒவ்வொரு மக்களையும் பார்த்து, அந்தந்த மக்களுக்கு தக்கவாறு நம்ம மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இஸ்லாத்தின் கருத்துக்களை அந்த சபைக்கு தக்க நம்ம எடுத்து சொல்ல, சபைக்கு தக்கனா என்ன, சபையில் உள்ள மக்கள், இந்த சபையில் எந்த மக்கள் இருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு இப்போ நம்ம என்ன செய்தியை சொல்லணும், அதை எப்படி சொன்னால் இந்த மக்களுக்கு புரிவார்கள், அது பெற்றோராக இருந்தாலும், சொந்த பந்தமாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், அவங்களுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்கிறது, அவங்களுக்கு எதை எப்படி நம்ம எடுத்து சொல்ல வேண்டும், அதுதான் அதில் உள்ள கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு திருமண சபைக்கு போகிறோம், திருமண சபையில் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறோம், திருமண சபையில் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த சபை அறிந்து, சபையில் உள்ள மக்கள் அறிந்து, இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் எந்த செய்திகளை சொன்னால் போகும், எது குறித்து மக்கள் மத்தியில் விளக்கினால் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு சொல்கிறது தான் ஹிக்மத்.
அப்ப திருமணத்தின் பேரால் நம்ம சமுதாயத்தில் ஏராளமான அனாச்சாரங்கள் நடக்குது, ஆடம்பரங்கள் நடக்குது, பிரமத கலாச்சாரம் முஸ்லீம்களின் மத்தியில் புகுந்து விட்டது. இவையெல்லாம் கூடாது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது என்று அதை நம்ம பயன்படுத்தி சொல்லலாம். இல்லை, நான் வந்து எனக்கு தோன்றதை பிரச்சாரம் பண்ணுவேன், இஸ்லாத்தில் எதுவாக இருந்தாலும் உடச்சி சொல்வேன்னு சொல்லிட்டு திருமண சபையில் போய் தலாக்கினுடைய சட்டங்கள் குறித்து பேசினா நல்லா இருக்குமா? அதுவும் இஸ்லாத்தில் உள்ளது தானே. விவாகரத்தின் சட்டங்கள் இஸ்லாத்தில் உள்ளது தான், குரானில் உள்ளது தான். குலாவின் சட்டங்கள் குரானில் உள்ளது தான். அது திருமண சபையில் போய் பேசினா கரெக்டாக இருக்குமா? அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக, அந்த இஸ்லாத்தின் பால் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதமாக இருக்குமா? வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன திருமண சபையில் வந்துக்கிட்டு தலாக்கினுடைய சட்டங்கள் அவர் பேசுகிறார். இப்போ தான் தம்பதியர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, நான் அவர்களுக்கு முதல் கட்டமாக துவாவை ஓதிவிடுகிறேன், பாரக்கல்லாஹுலக்கோ பாரக்கலைக்குன்னு துவா ஓதிவிட்டேன். இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு இஸ்லாமியினுடைய ஒரு சட்டத்தை பற்றி நான் விளக்கப் போகிறேன். பிற்காலத்தில் இந்த தம்பதியர்களுக்கு தேவைப்படும். அது என்னப்பா சட்டம்? விவாகரத்து சட்டம். கணவன் வந்து மனைவி விவாகரத்து செய்தால் இதாவுடைய காலம் என்ன எல்லாத்தையும் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு தான் சரி வருமா? அப்போ அந்த சமயம் பார்த்து, அந்த சபை பார்த்து, அந்த சபையில் உள்ள மக்கள் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அதை எடுத்து சொல்லணும். இப்போ பெற்றோராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுலாம் இயல்பில் ஈர்க்கக்கூடிய கருத்துக்களாக இருக்குன்னு பார்க்கணும். அந்த அவர்கள் இயல்பாகவே ஈர்க்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் என்ன சொல்லப்படும். ஆரம்பத்தில் சொன்னோம்ல, சில பேருக்கு பெண் உரிமை சார்ந்து உள்ள விஷயங்கள் பிடிக்கும், சில பேருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். அப்போ யாருக்கு என்ன விஷயங்கள் அதிக அளவில் பிடிக்கக்கூடியவையாக இருக்கிறதோ, சில பேருக்கு சுயமரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுயமரியாதைன்னு அதிகமாக அது பற்றி சிந்திக்கக்கூடிய மக்கள்கிட்ட சுயமரியாதை குறித்து இஸ்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கு தெரியுமா? இஸ்லாம் எப்பேற்பட்ட ஒரு சுயமரியாதை மார்க்கம் தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயமரியாதையும் இஸ்லாம் அவ்வளோ பேணி பாதுகாக்கிறதுன்னு அதையெல்லாம் சொல்லும் பொழுது இஸ்லாத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு வரும். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதைக்காரர்? எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த ஒரு தருணத்திலையும் நபிகள் நாயகம் தம்முடைய சுயமரியாதை இழந்ததே கிடையாது. இப்படி சொல்லும் பொழுது, அதுக்குரிய வரலாற்று நிகழ்வுகளை சொல்லும் பொழுது, அவங்க நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க ஆரம்பிப்பாங்க, குரானை படிக்க ஆரம்பிப்பாங்க, புரட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ இது மாதிரி மக்களினுடைய சூழ்நிலை அறிந்து சொல்லணுங்கிறது ஒன்று. இரண்டாவது, பிரச்சாரத்தை பொறுத்தவரையிலே சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவ்வளவுதான், அதுதான் அணுகுமுறை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட எப்படி தாவா செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருவதை விட பிற மக்கள் மத்தியில் பிரச்சாரம் என்பது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், மவுத்து வரையிலும் திரும்ப திரும்ப சலிப்பை இல்லாமல் சொல்லணுங்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நம்ம கற்றுத்தருகிற மிக முக்கியமான பாடம். யார்கிட்டையுமே போய் தாவா பண்ணுறதுக்கு ரசூலுல்லாஹ் தயங்கியதே கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய குடும்ப சொந்த பந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் ஊர் மக்களாக இருந்தாலும் திரும்ப திரும்ப எத்தனை முறை புறக்கணிக்கப்பட்டாலும், எத்தனை முறை திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டாலும், எத்தனை முறை நிராகரிக்கப்பட்டாலும், ஒருபோதும் நபிகள் நாயகம் நிராசை அடைந்தது கிடையாது. திரும்ப திரும்ப சொன்னாங்க, சலிப்பே இல்லாமல் சொன்னாங்க. பாருங்க, தமிழகத்தில் யூத இளைஞர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், அவர் யூதர், அடிப்படையில் அவர் யூதர், அவரும் அவருடைய குடும்பத்தாரும் யூதர். ஆனால் நபியிடத்தில் வேலை பார்க்குறாங்க, உடம்பு முடியல. ஆரம்பத்திலேருந்து அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது அவரை விசாரிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் போகிறாங்க. அந்த இடத்துல விசாரித்து விட்டு, நலம் விசாரித்து விட்டு, அப்போதும் அந்த யூத இளைஞருக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்கிறாங்க. நம்ம கூட வேலை பார்க்குற ஆள், நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாரு, நல்ல ஒரு இளைஞர், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்குமே, அதனால் திரும்ப திரும்ப சொல்லணும்னு படுத்த படுக்கையில் இருக்கும்போது கூட இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இப்படி திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்பது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தருகிற அணுகுமுறை. தாயிஃபில் பிரச்சாரம் பண்ணாங்க, எந்த மக்களும் ஏற்கலை, அடித்து விரட்டப்பட்டாங்க, சிறுவர்களால் அடித்து விரட்டப்பட்டாங்க, கற்களை எரிந்து ரசூலுல்லாஹ் துரத்தப்பட்டாங்க. தனி ஒரு நபராக தான் போனாங்க, கூட்டமெல்லாம் போகலை, பல பேரை துணைக்கு படை பலமாக அழைத்து கொண்டு செல்லலை. தனி ஒரு நபராக தாயிப் நகரத்துக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சென்றார்கள். ஆனால் அங்கே சொல்லவே விடலை, விரட்டுறாங்க, போங்கிறாங்க, எங்கள் ஊருக்குள்ளே வராதிங்கிறாங்க, விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அப்போ அல்லாஹ் அந்த மக்கள் அழித்து விடவா என்று வானவர் அனுப்பி கேட்டபோது கூட, அழிச்சிடாதீங்க, இந்த மக்கள் இல்லாட்டாலும் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காட்டாலும் இவர்களின் தலைமுறையினர் இஸ்லாத்தை ஏற்பார்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, அழிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அல்லவா? அப்போ திரும்ப திரும்ப அவங்க தலைமுறையை குறித்து யோசிக்கிறாங்க, மீண்டும் மீண்டும் நான் அந்த ஊருக்கு வரத்தான் செய்வேன், இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லத்தான் செய்வேன் என்கிற அந்த ஒரு நிலை. அப்போ நம்ம பெற்றோரை பொறுத்தவரையிலையும் அவங்க புரிந்து கொள்ளாத நிலையில் இருப்பாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், ஹிதாயத்தை கொடுக்கறது அல்லாஹ்வுடைய வேலை, நம்ம சொல்கிறது தான் நம்ம கடமை. நீங்கள் உலகத்திலேயே இஸ்லாத்தை இவரை விட சிறந்த முறையில் எடுத்து சொல்ல முடியாதுன்னு ஒரு நபர் இருக்கிறான்னு வைங்க, அவரை கூப்பிட்டு வந்து உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்ல சொன்னாலும் சரி, உள்ளத்தை திறக்கிறவன் யார்?
அல்லாஹ் தான் திறக்கணும். நீ எவ்வளோ பெரிய எல்லாருக்கும் எப்படி புரியணுமோ அப்படி சொல்லிட்டீங்க, உடனே அவங்க உள்ளம் திறந்துருமா, இஸ்லாத்தை நோக்கி திறந்துருமா? மையஸ்ரஹ் சத்ரஹுல் இஸ்லாம், யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்துகிறானோ, அல்லாஹ் தான் விரிவுபடுத்துகிறான்னு அர்த்தம். அவன் விரிவுபடுத்தணும் உள்ளத்தை. நம்ம ஒரு கருத்துக்கள் சொல்லும் பொழுது அந்த கருத்தவுடைய உள்ளத்தை போய் சேர்க்கக்கூடிய விதமாக உள்ளத்தை விரிவுபடுத்தக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் கையில் மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்கிறது, அவன் தான் அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை நேர்வழியை கொடுக்கணும். நாம் நம்முடைய பெற்றோருக்காக சொந்த பந்தங்கள் நேர்வழியில் இல்லை என்றால் அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்வதோடு இறைவனத்தில், இறைவா என் பெற்றோருடைய உள்ளத்தை இஸ்லாத்தை நோக்கி திறந்து வை, தொடர்ச்சியாக துவா செய்யும். இதுதான் இஸ்லாத்தை உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக சொல்ல வேண்டியதுடைய நிலை. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.